மனுஷனுக்கும் தனித்த ஆற்றல்கள் இருக்கு. அதை வாழ்க்கையின் சரியான முன்னேற்ற பாதையில பயன்படுத்தி டிராவல் பண்ணா அது நல்ல விளைவை தருகிற நிலைமைக்கு அந்த மனிதனை கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். உங்ககிட்ட இருக்க ஆற்றலையும் சரி திறமையையும் சரி நீங்க எப்பவுமே குறைச்சு மதிப்பிடாதீங்க. என்னால இது முடியுமா அப்படின்னு எடுத்த எடுப்புலையே எதை பார்த்தும் பயப்படாதீங்க. தோல்விக்கு பயந்து முடங்கி கிடக்கிறதோ நல்ல வாழ்க்கையை கொடுக்காதீங்க. வெளியில நின்று விமர்சிக்கிறவனை விடவும் போட்டியில பங்கெடுத்து தோற்றவன் எவ்வளவும் மேலானவன் தான். பல உலக புகழ்பெற்ற அறிஞர் பெருமக்கள் எல்லாருமே ஒவ்வொரு தோல்வியும் வெற்றி நோக்கி நம்மளை கூட்டிட்டு போற படிக்கட்டுகள் தான் அப்படின்னு நினைச்சு உழைச்சிருக்காங்க, கடைசியில ஜெயிச்சிருக்காங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் சந்தித்த தோல்விகள் ஏராளம். ஆனா அவர் இன்னைக்கு உலக புகழ் பெற்ற விஞ்ஞான மேதை. வாழ்க்கையை நேசிக்கிறவங்க நேரத்தை நிச்சயமா நேசிப்பாங்க. ஏன்னா வாழ்க்கை நேரத்தாலானது. நேரத்தின் மதிப்பு தெரியணும் அப்படின்னா வாழ்க்கையோட மதிப்பும் தெரியும். நேரத்தின் மதிப்பு என்னன்னு தெரியணும்னா இதை கேளுங்க. இது ஏற்கனவே எல்லாரும் கேட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் பரிச்சயமானது தான். இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக இன்னொரு வாட்டி தான் கேட்போமே. ஒரு மில்லி செகண்டுடைய மதிப்பு என்னன்னு ஒலிம்பிக் போட்டியில வெள்ளி பதக்கம் வென்றவரை கேளுங்க. ஒரு வினாடியுடைய மதிப்பு என்னன்னு தெரியணும்னா விபத்துல உயிர் தப்பிச்சவங்களை கேளுங்க. ஒரு நிமிஷத்தோட மதிப்பு என்னன்னு தூக்குல போடுற கைதி கிட்ட கேளுங்க. ஒரு மணி நேரத்தோட மதிப்பு என்னன்னு உயிரை காப்பாத்துற டாக்டர் கிட்ட கேளுங்க. ஒரு நாளுடைய மதிப்பு என்னன்னு அன்னைக்கு வேலை கிடைக்காம போன தினக்கூலி தொழிலாளரை கேளுங்க. ஒரு வாரத்தோட மதிப்பு தெரிய ஒரு வார பத்திரிகையோட ஆசிரியரை கேளுங்க. ஒரு மாசத்தோட மதிப்பு தெரிய குறை பிரசவமான ஒரு தாய் கிட்ட கேளுங்க. ஒரு வருஷத்தோட மதிப்பு தெரிய எக்ஸாம்ல ஃபெயில் ஆன மாணவனை கேளுங்க. ஒரு வாழ்க்கையோட மதிப்பு தெரிய உலக சாதனையாளர்கள் கிட்ட கேளுங்க. தன்னுடைய அறியாமை என்னன்னு ஒரு மனிதன் தெரிஞ்சுக்கிறதுலயும் புரிஞ்சுக்கிறதுலயும் தான் அவனுடைய அறிவும் பளிச்சிடுது. ஒரு குழந்தை நடக்கும்போது முதல் முறையிலேயே நடக்கிறது கிடையாது, பல தடவை கீழே விழுந்துதான் அது நடக்கவும் கத்துக்குது. நாம எல்லாருமே அந்த குழந்தைய போலதானே. வெற்றி கனியை எட்டணும்னா நிச்சயமா கடினமான முயற்சிகளும் பயிற்சிகளும் நமக்கு வேணும். சலிப்பு கொண்டு விரக்தியில தன்னுடைய முயற்சியை பாதியிலேயே நிறுத்திவிடக்கூடாது. வெற்றிகளை விரும்புறவங்க ஒரு காலம் தன்னுடைய முயற்சியை நிறுத்த மாட்டாங்க. கடலுக்கு பயந்தவன் கரையிலேயே நிற்கிறான், ஆனா படகுல கடந்தவன் உலகத்தையே பார்க்கறான். மற்றவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தேவையானதை அடையிற முயற்சியில ஈடுபடுங்க. மற்றவங்க உங்களுக்கு உற்சாகம் கொடுத்து உங்களை ஊக்குவிப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா ஏப்ரல் ஃபுல் தான். ஸோ உங்களுக்காக நீங்க பேசுங்க, உங்களை நீங்களே தட்டி கொடுங்க, உங்களை நீங்களே உற்சாகப்படுத்துங்க, மோட்டிவேட் பண்ணுங்க. சோர்வு கொண்ட சமயங்கள்ல தனக்குத்தானே உற்சாகம் ஊட்டிக்கிட்டு தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே வர ஒருத்தன் வெற்றி வீரனா தன்னை உயர்த்திப்பான். கால்களை வச்சுக்கிட்டா நத்தைகள் நகருது. கவலைப்பட்டுகிட்டேவா இந்த உலக உருண்டை சுத்துது. முதல்ல உங்களை நீங்களே புரிஞ்சுக்கோங்க, முயற்சி செஞ்சு பாருங்க. நிச்சயமா தோத்து போக மாட்டீங்க. முயன்றால் நிச்சயம் முடியும்.